அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறை. தம்பிக்க போகும் கொழும்பு, தீர்மானம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. இலங்கை வந்த மற்றொரு கப்பல் தடையின்றி இயங்கவுள்ள நுரைச்சோலை. பாடசாலை பேருந்துகள் இடைநிறுத்தம், வெளியான தகவல். லங்கா சதோச நிறுவனம் மீண்டும் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. 6 அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சதோச விற்பனை நிலையங்களில் இருந்தும் இந்த பொருட்களை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பூண்டு 60 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 490 ரூபாவாகும். முன்பு 1 கிலோ பூண்டு 550 ரூபாய் இருந்தது. 1 கிலோ கோதுமை மா 55 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 375 ரூபாவாக இருந்த 1 கிலோ கோதுமை மாவின் புதிய விலை 320 ரூபாவாகும். கொழும்பை முற்றுகையிட்டு எதிர்வரும் நவம்பர் 2 தேதி பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தினால் விநியோகிக்கப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பினை தெரிவித்தும் விரைவில் தேர்தலை நடத்துமாறும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படவுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை, சோசலிச கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட பிரதான கட்சிகளும், சிவில் அமைப்புகளும், காலி முகத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து ஐக்கிய மகளிர் சக்தியின் தலைவர் கிருணிகா பிரேமச்சந்திர கூறுகையில், எதிர்வரும் நவம்பர் 2 தேதி அனைவரும் ஒன்றிணைந்து கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுக்க உள்ள தரப்பினருக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து தரப்பினரும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளிப்பர் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மக்களின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் விரைவில் தேர்தலை நடத்துமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டிருந்ததை தொடர்ந்து காவல்துறையினரால் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு மற்றொரு நிலக்கரி கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை நிலக்கரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த கப்பல் 60,000 மெட்ரிக் தொன் நிலக்கரி கொண்டு வந்துள்ள நிலையில் இன்றைய தினம் அதனை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. அதற்கு மேல் நுரைச்சோலை அனல்மின் உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி நடவடிக்கைகளை இடையூறின்றி முன்னெடுத்துச் செல்ல முடியும் என இலங்கை நிலக்கரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 4 தேதிக்கு முன்னர் குறித்த நிறுவனத்தின் மேலும் 4 கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. இதேவழி நிலக்கரி கொள்வனவு செய்வதற்கான புதிய விநியோகஸ்தர் தெரிவு தொடர்பான ஒப்பந்ததாரருக்கான விண்ணப்பகாலம் நேற்றுடன் முடிவடைந்ததாக இலங்கை நிலக்கரி நிறுவனம் அறிவித்துள்ளது. வாகன உதிரி பாகங்களின் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பாடசாலை பேருந்துகள் போக்குவரத்து சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கொடக்குவில டிப்போ ஊடாக பொது போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்த 5 பாடசாலை போக்குவரத்துகள் போக்குவரத்து சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற பல்வேறு டிப்போக்களுக்கு சொந்தமான பேருந்துகளும் பொது போக்குவரத்து சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து தனியார் சபையின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறை. தம்பிக்க போகும் கொழும்பு, தீர்மானம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. இலங்கை வந்த மற்றொரு கப்பல் தடையின்றி இயங்கவுள்ள நுரைச்சோலை. பாடசாலை பேருந்துகள் இடைநிறுத்தம், வெளியான தகவல்.